மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. கஜா புயலால் நாகை மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். ஸ்டெர்லைட் ஆய்வுக்குழு அறிக்கை குறித்து ஒரு வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் ஆணை. தமிழகத்தில் அடிமை ஆட்சியாளர்கள் உள்ளதால் பிரதமர் புயல் பாதிப்பை பார்வையிட வரவில்லை என அன்புமணி சாடல். புயல் பாதித்த பகுதிகளை நாளை பார்வையிடுகிறார் நடுவன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிவிட்டதாக மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். சென்னை தியாகராய நகரில் பேருந்துக்காக காத்திருந்த பெண் மாநகர பேருந்து மோதி உயிரிழப்பு. சபரிமலை சென்ற பொன் ராதாகிருஷ்ணனை தடுத்து நிறுத்திய காவல் கண்காணிப்பாளர் யதீஷ் சந்திரா பணியிட மாற்றம். வேலூர் வானூர்தி நிலைய விரிவாக்கப் பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் பணி தொடக்கம், விவசாயிகள் எதிர்ப்பு. கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அருங்காட்சியகத்தில் வைக்க திட்டம், அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தகவல். பெங்களூரு விரைவு தொடர்வண்டியில் கடத்த முயன்று 50 கிலோ போதைப் பொருட்கள் சென்னையில் பறிமுதல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.